வெல்கம் டு சாந்தி கார்டன். இப்போது சரியாக நேரம் 8:30. நம்ம வந்து சும்மா ராத்திரி நேரம் எந்த பூவெல்லாம் விரிஞ்சிருக்கும்னு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட், அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். பாருங்கள், இது ஒரு டேபிள் ரோஸு, இது நைட் டைம் விரிஞ்சிருக்குது, மற்ற டேபிள் ரோஸ்லாம் சுருங்கிருச்சு பார்த்தீங்களா. அதுமாரி இந்த கலர் எல்லாமே விரிஞ்சுதான் இருக்குது. இந்த ரெட் கலர், அதாவது ரெட்டும் ஆரஞ்சும் அது மிக்ஸு, அந்த கலர் மட்டும் விரிஞ்சிருக்குது. பார்த்தீங்களா, இந்த ரோஸு அஸ் யூஷுவல் விரிஞ்சிருக்கு, கனகாம்பரமும் விரிஞ்சிருக்கு. இது இந்த கிரேந்திப்பூ மேரிகோல்டு, இது விரிஞ்சிருக்கு. அப்புறம் அவரைப்பூ, அவரைப்பூவும் சுருங்கலை, விரிஞ்சு தான் இருக்குது. அப்படியே அடுத்த செடிக்கு போனோம்னா இந்த ரோஸும் அப்படியே தான் இருக்குது. இது சாமந்திப்பூ வெள்ளை, இதுவும் விரிஞ்சுதான் இருக்குது, எதுவுமே சுருங்கலை. அதுமாரி ரெயின் லில்லி, ரெண்டு நாள் மழை பெஞ்சதில் பூத்துருச்சு பாருங்கள், இதுவும் சுருங்கலை, விரிஞ்சு தான் இருக்குது, நல்லா விரிஞ்சிருக்குது. அப்போ ராத்திரி நேரம் சாமந்திப்பூ, ரோஜா, அப்புறம் பட்டன் ரோஸ், பட்டன் ரோஸில் எல்லா டைப்பும் விரியலை, அந்த ஆரஞ்சு கலர் மட்டும் விரிஞ்சிருக்குது. இதில் உள்ள என்னென்னா, அந்த பட்டன் ரோஸ் வந்து கடல் மண்ணில் நல்லா வளருது. நீங்கள் வேணும்னா கடல் மண் உங்கள் பக்கத்தில் கிடச்சிதுன்னா அந்த மணலை யூஸ் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இந்த கலர் வந்து நான் ஒரு கடற்கரை கிராமத்துலேருந்தான் எடுத்துகிட்டு வந்தேன். கோவளத்துலேருந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுச்சு. அப்போ அந்த பாட்டி, ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த வீட்டில், அவங்கக்கிட்ட கேட்டேன் எடுத்துக்கப்பான்னு சொன்னாங்க. நான் ஒரு 4-5 கம்பு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், ஒரு தொட்டி, ரெண்டு தொட்டி, 3-4 அப்படி இங்கே வந்தீங்கன்னா 5 கம்பு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ 5 தொட்டி ஃபுல்லாகவே இருக்குது. யாருக்காவது கட்டிங்ஸ் வேணும்னா கமெண்ட் போடுங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ குயிக்காக அனுப்பித்தர முடியுமோ அனுப்பித்தரேன். இது வந்து கடல் மண்ணில் பார்க்கும்போது நல்ல அழகாக பெருசாக வளர்ந்துருந்துச்சு, நிறைய வளர்ந்துருந்துச்சு. ஸோ நானும் இதில் கடல் மணல் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த கிறிஸ்மஸுக்கு கொடியிலுக்கு நான் கொஞ்சம் கடல் மணலை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்போ அந்த மணலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன், இது எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு அதை காட்ட முடியல, ஏன்னா செடியெல்லாம் மேலே படர்ந்துருச்சு, அந்த அளவுக்கு நல்லா வளருது அந்த மணலில். அதனால் சாதாரண மணல் கிடைக்காதவங்க கடல் மணல் கூட பட்டன் ரோஸுக்கு, டேபிள் ரோஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா வளர்ந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட்டிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் போடுங்க. இந்த இருக்குது, இது அவ்வளோமே கட்டிங்ஸ் தான் கொடுக்க போகிறேன். யாருக்கு வேணுமோ கமெண்டில் போடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா தொங்குது பார்த்தீங்களா, இது அவ்வளோவுமே கட்டிங்ஸ் தான், கட்டி கட் பண்ணி இந்த இதில் இருக்க மற்ற கலர்ஸும் பழைய வீடியோவில் பாருங்கள். மற்ற கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு விரிஞ்ச பூ எல்லாம் அதில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஏற்கனவே மிக்ஸ்டு கலர் வந்து சின்ன சின்ன டப்பாவில் வச்சுருக்கிறேன், இதை கூட நான் அப்படியே அனுப்புவேன். உங்களுக்கு தேவைன்னா நான் அப்படியே அனுப்புகிறேன், டப்பாவோட அனுப்புகிறேன். ஏன்னா இது சும்மா எக்ஸ்ட்ரா வச்சேன், யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ யாருக்கு வேணுமோ நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்டில் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை அனுப்பி வைக்கிறேன். இல்லைனா ஃபேஸ்புக்கில் சாந்தி கார்டனோட பேஜ் இருக்குது, அதில் கூட நீங்கள் இன்பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ.